Hey guys, welcome to Vedamurai. So இன்னைக்கான வீடியோல நாம என்ன மாதிரியான ஒரு ஆரோக்கிய தகவலை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா தேன் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம் எல்லாரும் விரும்பியும் சாப்பிட்டுறோம். சோ அப்படிப்பட்ட தேன்ல சுவையான இனிப்பு தேன்ல எத்தனை விதமான நன்மைகள் இருக்கு? அதை எப்போ எப்படி எதனால நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து இன்றைய அளவிலுமே வந்து தெரியாத ஒரு கேள்வி அப்படினே சொல்லலாம். ஒரு ஒரு கணக்காவா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஊத்து அந்த மாதிரி சொல்லி சொல்லாம ஊத்துவோம். ஆனா இந்த தேன் அப்படிங்கிறதுல இது இருக்கக்கூடிய பலனை வச்சு அது வந்து எப்போ எப்படி எவ்வளவு அளவு எடுக்கணும் அப்படிங்கறத இந்த அதுவில நாம பார்க்க போறோம். சோ இந்த வீடியோல நாம பார்க்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்மளோட சேனலை நீங்க முதல் முறையா பார்க்கறீங்க அப்படினா வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி நம்மளோட சேனலை நீங்க உடனடியா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல பெல் சிம்பல் இருக்கும் அதையும் நீங்க டச் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களை வீடு தேடி வந்து சேரும். ஓகே, நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களில் மெயினான ஒரு பொருளாக வந்து தேனும் இருக்கு. தேனை வந்து மேக்சிமம் வந்து நிறைய பேர் வந்து உடல் ஆரோக்கியத்திற்கு இன்டேக் எடுக்கிறதுக்காக வாங்கியிருப்பாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து அவுட்ஃபிட்னா ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறது அந்த மாதிரியான ரெமிடியில வந்து நம்ம தேனை யூஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டு இருக்கக்கூடிய அந்த தேன்ல என்ன மாதிரியான நன்மைகள் இருக்கு? ஸோ இயற்கையிலேயே வந்து ஆரோக்கியமா கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள்ல தேனுக்கு வந்து முக்கிய இடம் அப்படிங்கிறது வந்து இருக்கு. ஸோ நல்ல ஆரோக்கியத்தின் அமுதம் என்று அறியப்படக்கூடிய இந்த தேன்ல வந்து பல வகைகள் இருக்கு. அதுல வந்து மனிதனோட ஆரோக்கிய நன்மைகளை வந்து நிறையவே தேன் வந்து கொடுக்குது. ஸோ ஒரு தேக்கரண்டி தேன்ல கொழுப்புகள், கொலஸ்ட்ரால் மற்றும் சோடியம் இல்லாத 64 கலோரிகள் அப்படிங்கிறது நிறைஞ்சு காணப்படுது. ஸோ இதை வந்து தங்க திரவம் அப்படின்னு சொல்லிட்டு மனிதன் வந்து ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு அப்படிங்கிறத வலிக்குது. மேலும் இந்த தேனை வந்து நம்ம சாப்பிட்றதுனால மன அழுத்தம் மற்றும் பதத்திற்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு மருந்து பொருளாக தேன் வந்து இருக்கு. மேலும் இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி பாக்டீரியல் பண்புகள் நிறைஞ்சிருக்கிறதுனால தேன் வந்து சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவிகரமாக இருக்கு. மேலும் இரப்பை குழாயில் உள்ள சிறிய காயங்களை குணமாக்கி வயிற்றின் ஆரோக்கியத்தை வந்து உறுதி செய்வதற்கு உங்கள் தினசரி உணவில் குறைந்தபட்சமாவது ஒரு கரண்டி கலப்படம் இல்லாத தேனை வந்து சேர்க்கணும். ஏன் என்பதற்கு 10 காரணங்கள் வந்து இருக்கும். தினமும் இதை ஏன் எப்படி எதற்காக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி இருக்கு சொல்லக்கூடிய வகையில் ஏன் என்பதற்கு 10 விதமான காரணங்கள் இருக்கு. தினமும் காலையில் ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான நீருடன் ஒரு தேக்கரண்டி தேன் கலந்து சாப்பிட்டால் உங்கள் இதயம் வலுவாக இருக்கும். மேலும் தமனிகள் சுருங்குவதை தடுக்கிறது. பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை குறைக்கிறதுக்கு தேன் வந்து உதவிகரமாக இருக்கும். ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனை தொடர்ந்து உட்கொள்வது அப்படிங்கிறது வந்து உடலில் பசியை வந்து அடக்கும் ஹார்மோன்களின் வெளிப்பாட்டை ஊக்குவிக்கும். எனவே இது வந்து எடை குறைப்புக்கு பலன் கொடுக்கும். அதே மாதிரி தூங்குவதற்கு முன் தேன் சாப்பிட்டால் தூக்கத்தை வந்து இது தூண்டும். ஹார்மோன் மெலடைன் வெளியீட்டை ஊக்குவித்து இதனால் ஒவ்வொரு இரவும் நீங்கள் ஒரு மன அழுத்தம் இல்லாத நிம்மதியான தூக்கத்தை வந்து தூங்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அடுத்து உங்கள் உடலில் அதிகரித்து வரும் கொலஸ்ட்ரால் அளவை சரிபார்க்க தேன் வந்து உதவிகரமாக இருக்கும். அதே மாதிரி WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து தேனை வந்து இயற்கை இருமல் தீர்வாக பரிந்துரைக்கின்றாங்க. எனவே நம்மளுக்கு தலை சுற்றல், இருமல் அந்த மாதிரி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது மருந்துக்கு பதிலாக தேனை வந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அது ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். பல ஆண்டுகளாக தேன் ஒரு கிருமி நாசினியாக பயன்பட்டு வருது. தினமும் காலையில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேனை எடுத்து உடலின் உட்புற காயங்களை ஆற்றும் மற்றும் ஆரோக்கியமான செரிமான மண்டலத்தை உறுதி செய்யறதுக்கு தேனை வந்து நம்ம வெறும் வயிற்றுல சாப்பிட்டுட்டு வரலாம். உடலில் உள்ள கிருமிகளை அழிக்கின்ற தன்மை வந்து தேனுக்கு அதிகமாகவே இருக்கு. மேலும் செலியாக் நோய், பெருங்குடல் அலர்ஜி, கிரேன் நோய், எரிச்சலூற்றும் குடல் நோய் கரி IBS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ போன்ற நோய்களை தடுக்கிறதுக்கு தேனோட பங்கு அப்படிங்கிறது வந்து முக்கியத்துவமா இருக்கு. மேலும் தேனில் உள்ள குளுக்கோஸ் உள்ளடக்கம் வந்து சோர்வை போக்குறதுக்கும் நாள் முழுதும் நம்மளோட உடலின் ஆற்றல் அளவை குறையாமல் வைத்திருக்க உதவுறதுக்கும் தேன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா அலர்ஜி எரிதிர் பண்புகள் நிறைந்த தேன் வந்து
உங்கள் உடலை வீக்கம் மற்றும் ஒவ்வாமையிலிருந்து பாதுகாக்க உதவிகரமாக இருக்கு. மேலும் இந்த தேன் வந்து மன அழுத்த நிவாரணியாக செயல்படுது. இதில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து வந்து மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தில் சீரான செயல்பாட்டை உறுதி செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்கும். தேனில் உள்ள பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் பளபளப்பான சர்மம் பெறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அதனாலே நம்ம தேனை வந்து ஒவ்வொரு ஸ்பூன் வந்து கண்டிப்பாக டெய்லி நம்ம சாப்பிட்டுக்கிடணும். ஓகே, இதில் வந்து மெயினாக நம்ம வந்து ஒரு இது வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த தேனை வந்து ஏன் எதற்காக எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த மாதிரியான ஒரு முறைப்படி நீங்கள் சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் உங்களோட உடல் ஆரோக்கியத்தை பலப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்க போகுது. ஓகே, இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய அருமையான ஆரோக்கிய தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மற்றும் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணுறதோடு மட்டுமல்லாமல் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். மறந்துடாமல் நம்மளோட சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு இன்னொரு அருமையான வீடியோவோட மறுபடியும் வேதமுறை சேனல் மூலமாக நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் வாழ்க வளமுடன்.